வெல்கம் டு நசீர் ஸ்டோரிடெல்லர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லூசிஃபர் சீரிஸ் சீசன் 1 எபிசோட் 5. ஸ்டார்டிங் சீன்லயே லூசிஃபரும் அவரோட அசிஸ்டன்ட் மர்கதியும் ஒரு ஃபேஷன் ஷோல இருக்காங்க. நம்ம சீரிஸ் ஹீரோ லூசிஃபர் ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. லூசிஃபர் கேக்குறாரு, இவங்க எல்லாம் ஏன் எப்படி ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு. அது மர்கதியை சொல்றா, இந்த ஃபேஷன் ஷோல முக்கியமான விஷயம் ட்ரெஸ் இல்ல, ஷூ தான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தி கத்தி எடுத்து லூசிஃபர் கழுத்துல வைக்கிறா. கொஞ்சம் அசந்திருந்தா உன்னை அடிச்சிருப்பா அப்படின்னு சொல்றா. அது லூசிஃபர் சொல்றாரு, அடி வாங்குறதும் ஒருத்தில் தான் அப்படின்னு. இந்த ஃபேஷன் ஷோ முடிவு வரப்போது இந்த ஃபேஷன் ஷோவோட டிசைனர் லாஸ்டா அங்க வந்த மக்களை பார்க்க போறாரு. லூசிஃபர் கழுத்துல ஒருத்தி கத்தி வச்சால அவகிட்ட லூசிஃபர் பேசுறாரு, அவளோட ஆசைகள் என்னன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. ஃபேஷன் ஷோ முடிவு வருது, அவன் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். சடனா ஒரு குண்டு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோன்னு பேக் சைட்ல இருந்த லூசிஃபர் யார் சுடுறதுன்னு பாக்குறாரு. லூசிஃபர் நம்ம போலாம் அப்படின்னு மறுக்குதுன்னு சொல்றா. எதுக்கு போனோம், இங்கே இருக்கலாம் அப்படின்னு லூசிஃபர் சொல்றாரு. இப்ப நம்ம போலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றா. மறுபடியும் அந்த இடத்துல குண்டு சத்தமா கேட்டுட்டே இருக்கு. லூசிஃபர் வெளியே வந்து பாக்குறாரு, அந்த ஒருத்தி சித்து கிடக்குறா. யாரோ அவளை ஷூட் பண்ணிருக்காங்க, ஷூ கண்ணில் சுடுவாங்களா அப்படின்னு லூசிஃபர் இவகிட்ட சொல்றாரு. லூசிஃபர் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்றா. மறுநாள் டிடெக்டிவ் கோல் ஒரு லேடி கிட்ட விசாரிச்சிட்டு இருக்கா. அந்த லேடி யாருன்னா அந்த ஃபேஷன் ஷோல ஒருத்தி செத்து போனால அவளோட அம்மா. உங்க பொண்ணை கொண்டவனை கண்டுபிடிப்போம் அப்படின்னு டிடெக்டிவ் கோல் சொல்லிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்றோம். டிடெக்டிவ் கோலோட எக்ஸ்பிரஸ் பண்ண டேன் சொல்றான், நீ லூசிஃபர்கிட்ட உஷாரி அவன்கிட்ட பேசுறதுக்கு நிறுத்திக்கோ அப்படின்னு. அதுக்கு இவர் சொல்றா, இந்த கேஸ் சம்பந்தமா தான் அவர்கிட்ட நான் பழகிறேன், பழகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி ஓகே பாத்துக்கோ அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாக்குறா, லூசிஃபர் அங்க உள்ள ஒரு போலீஸ்கார் கிட்ட விழுந்துட்டு இருக்காரு. கையில வணங்க மாட்டி விளையாண்டுட்டு இருக்காரு. அதை அவன் முறைச்சு பாக்குறான், நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறா. நான் உன்னை பார்க்க வரல, நான் உன்னோட பாச பார்க்க வந்தேன் அப்படின்னு இவர் சொல்றேன். நீ என் காலை சுட்டதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவரு, நான் சுட்டதை நீ டிபார்ட்மெண்ட் சொன்னா என்னோட பேட்ச் போயிடும் அப்படின்னு இவர் சொல்றா. அதுக்கு ஒரு வேண்டு கத்தி சொல்றாரு, நீ வேணுடையதான் என் காலை சுட்ட அப்படின்னு. எல்லாரும் பாக்குறாங்க, சாரி லூசிஃபர் நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். லூசிஃபர் மார்னிங் ஸ்டார், உள்ள வாங்கன்னு சொல்லி அந்த போலீஸ் அதிகாரி கூப்பிடுறான். ஆமா நம்ம கிட்ட பேச நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போறாரு. லூசிஃபர்கிட்ட பார்த்து பழகு அப்படின்னு இவன் சொல்ல, அதுக்கு கோல் சொல்றான், லூசிஃபர்கிட்ட ஏதோ இருக்கு அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஸோ லூசிஃபரும் டிடெக்டிவ் கோலோட மேல் அதிகாரி அவங்களும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. லூசிஃபர் சொல்றாரு, ஃபேஷன் ஷோல கொலை நடந்த பொண்ணா இருந்தேன், ஸோ இந்த கேஸ்ல நான் இன்வால்வ் ஆகிறேன், என்ன இன்வால்வ் ஆக அலோ பண்ணுங்க அப்படின்றாரு. நீ ஏன் இன்வால்வ் ஆவ நீ கேட்க, இந்த கேஸ் தான் உரிமையான கேஸ், என்னோட மொர்டாலிட்டியை டெஸ்ட் பண்ண அப்படின்றாரு. என்ன இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்களா, அந்த பொண்ணை யார் கொண்டதுன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. அதுக்கு இந்த பாஸ் சொல்கிறான், டிடெக்டிவ் கோலுக்கு நீங்கள் நிறைய கேஸ் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணீங்க, அதை யாரும் மறக்க முடியாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு இவ கேட்குறான். இந்த மாதிரி உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறான். சடனாக லூசிஃபர் வழக்கம் போல் அவர் பண்ணுறத பண்ணுறேன், உங்கள் கண்ணில் எனக்கு ஒரு ஆசை தெரியுது, நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்கிறது தெரியும். லூசிஃபர் கண்ணை பார்த்து மயக்கின உடனே அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் முதல் போலீஸ் ஃபீமேலாக இருக்கணும், கண்டிப்பாக உங்களால் ஆக முடியும் அப்படின்னு லூசிஃபர் சொல். ஸோ இந்த பதவிக்கு வர உங்களுக்கு என்ன தடுக்குது அப்படின்னு இவர் கேட்குறாரு. மைனாரிட்டி கம் எனக்கு சப்போர்ட் பண்ணாதான் உமன் சீஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆக முடியும், ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வெளியே வந்து சொல்கிறாங்க, லூசிஃபரும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறேன். வெளியே வந்து அவங்க சொல்கிறாங்க, உன் கூட லூசிஃபரும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவர் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ், எந்த கிரைமாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தா அப்படின்றாரு. அதுக்கு இவர் சொல்கிறா, நம்ம பார்ட்னர்ஸா, நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி என்னை ஒர்க் பண்ண வச்சாங்கன்னா நான் கண்டிப்பாக வேலையை விட்டுருவேன் அப்படின்னு இவர் சொல்கிறான். அப்புறம் ஏன் என் காலில் சுட்டு அப்படின்னு லூசிஃபர் சொல்கிறாரு. நீ சொன்னதுனால தான் சுட்டேன், இல்லைனா ஏன் சுட போகிறேன் அப்படின்றான். நீ என்ன டெவில் மாதிரி ஆக்கிட்டு இருக்க அப்படின்றான். அதுக்கு லூசிஃபர் சொல்கிறாரு, நான் தான் டெவிலு அப்படின்றாரு. எனக்கு புதுசாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. ஒரு ஆர்வமாக சொல்கிறார், ஆர்வமாக இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு கோல் சொல்கிறா, ஆர்வமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கணத்திலே பழிச்சுன்னு வைக்கிறான். ரெண்டு பேரும் லூசிஃபர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபேஷன் ஷோ நடந்ததில்ல, அங்கே ஒரு டிசைனர் வந்தால அவன் வரான், அவன் கூட அவன் பாடி கார்டும் வரான். ஸோ இந்த ஃபேஷன் டிசைனர் சொல்கிறான், சில கேங் மெம்பர் ஃபேஷன் ஷோக்கு வர முடியலன்னு செம்ம கடுப்பில் இருந்தானுங்க, அவனுங்க வரவும் இல்லை, அந்த ஃபேஷன் ஷோக்கு அவங்க யாருமே வரல, ஸோ இந்த பொண்ணை சுட்டது அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்றான். இந்த விஷயத்த ஏன் முன்னாடி போலீஸ்கிட்ட சொல்லலை அப்படின்னு டிடெக்டிவ் கோல் கேட்குறா. நான் எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்கிறான். சரி அந்த ஃபேஷன் ஷோவில் வராத கேங் மெம்பர்ஸ்லாம் இருக்கானுங்க, அவனுக்கு நேம்ஸ்லாம் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இந்த பாடிகார்ட் சொல்கிறான், டியாகோ அண்ட் டேனி இவங்க ரெண்டு பேரும் வரல அப்படின்னு. இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் துப்பு கிடச்சுன்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு நம்பர் கொடுக்குறா. சரி பார்த்து நடந்துக்கோங்க, அவங்க மோசமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆளுங்கிறதுலாம் நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற லூசிஃபர் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் 1000 வருஷமாக இந்த மாதிரி ஆளுங்க ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன் அப்படின்றாரு. வா நம்ம ரெண்டு பேர் சர்க்கு அடிக்கலாம், நம்ம இப்போ டியூட்டியில் இருக்கோம், அதை மறந்துடாது அப்படின்னு சொல்கிறார். சரி நீ குடிக்க வேணாம், நீ என் கூட இது இந்த கேஸை நம்ம சால்வ் பண்ண இது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறாரு. சொல்லி எப்படியோ அவளை கன்வின்ஸ் கூட்டிட்டு போகிறாரு. சரி அந்த பாருக்கு ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. அந்த பாரில் உள்ளவங்க எல்லாரும் டெடிட்டு கோல ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. லூசிஃபர் சருக்கு ஆர்டர் பண்ணுறாரு. இங்கே மறுபடியும் லூசிஃபர் சொல்கிறாரு, என்கிட்ட மக்கள் அவங்களோட ஆசையை அவங்கள விருப்பத்தை கேட்பாங்க, நான் அதை நிறைவேற்றுவேன். அங்கே ஒருத்தன் சரக்கு எடுத்துட்டு திட்டுறான், இவளும் ஒரு பெக் அடிச்சுக்கிறான். திட்டிட்டு போனவன் யாருன்னு இவளுக்கு தெரியும். இவன் சொல்கிறா, அவன் பேர் ஆண்டனியோ,
ஸோ ஒரு கேஸில் அவர் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணார், ஆனால் என் மேலே கோபமாக இருக்காரு, அதை போய் திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் அவர் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, ஒன்று அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி லூசிஃபர் அவர்கிட்ட பேச போறாரு. லூசிஃபர் அவர்கிட்ட பேசிட்டு அவரை சம்மடி அடிக்கிறாரு. கட் பண்ணா மேஜிக்கின் காஃபி ஷாப்புக்கு வரா, அங்க நம்ம தல அமண்டலையும் வந்துடுறாரு. இந்த தடவை அவர் கோட் ஷூட் எல்லாம் போட்டு சும்மா கெட்டா வந்திருக்காரு. இப்போ சொல்றா, இதுதான் என்னோட ஃபேவரட் பிளேஸ், இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பானுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு, ஆனா அவங்க ஆள் மனசுல தெரியும் அது எதுவுமே நிறைவேறாது, இருந்தாலும் அவங்க அந்த கனவு நோக்கி அவங்க வாழ்க்கை பயணம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன, லூசிஃபர் ஒத்துக்க வச்சியா, மறுபடியும் நரகத்துக்கு போக அவர் ஒத்துக்க வச்சியா அப்படின்னு இவர் கேக்குறாரு. அவர் நான் சொல்றது கேட்கவே மாட்டாரு அப்படின்னு இவ சொல்றா. அவருக்கு பிரச்சனை ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசிட்டே இருக்காரு அப்படின்னு இவ சொல்றா. அதான் அந்த லேடி டாக்டர் கண்ணாடி போட்டுப்பால, சரி அந்த டாக்டர் பத்தி சொல்லு அப்படின்னு இவர் சொல்றாரு. கட் பண்ணா அந்த லேடி டாக்டர் கட்டுறாங்க. அந்த லேடி டாக்டர் வீட்டில் யாரோ வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. யார் அது வந்தது சொல்லுங்க அப்படின்னு இவ கேட்டுட்டே இருக்கா. அங்க நம்ம தலை அமண்டையில் வந்துடுறாரு. நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னு இவ கேட்குறா. என்கிட்ட கீ இருக்கு அப்படின்னு இவர் சொல்றாரு. என் பேர் டாக்டர் கேனன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. கட் பண்ணா லூசிஃபர் அவரோட பார்ல மியூசிக் வாசிட்டு இருக்காரு. அங்க மஸ்கின் சொல்றா, நீ நிறைய மாறிட்டே வர. அது லூசிஃபர் சொல்றாரு, நம்மளுக்கு டேஞ்சர்னா ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்றாரு. இங்க பாரு லூசிஃபர், உன்னை பாதுகாக்க நான் மட்டும்தான் இருக்கேன், வேற யார் இருக்கா, என்னை விட்ட வேற யாருக்கா அப்படின்னு இவர் சொல்றா. அவ கூட பழகாத அப்படின்னு இவர் சொல்றா. அவ என்னோட பார்ட்னர் அப்படின்னு இவர் சொல்றாரு. அவ உன்னோட பார்ட்னர் இல்ல அப்படின்னு இவர் சொல்றான். அதுக்கு இவர் சொல்றாரு, நான் செத்துருவான் நீ பயப்படுறியா, இல்லனா அவ என் கூட பழகுறான் நீ புறாம்படுறியா அப்படின்னு சொல்றாரு. யாரு, இந்த மனுஷங்களை வச்சு நான் புறாம்படுறேனா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். சரி இதே மாதிரி நீ நடந்துட்டே இருந்தேன்னா நெக்ஸ்ட் டைம் நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ எதுக்கு உயிர் வாழ்ற தெரியுமா, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்றதுதான், நான் எங்க இருக்கன்றது கண்டுபிடிக்கதான், அதை மறந்துடாத அப்படின்றாரு. அவ கடுப்பா அங்கிருந்து போயிடுறா. அங்க டேன் வரான், அவர் சொல்றாரு, நீ ஆண்டனியோ போலீஸை அடிச்சல, அவன் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க பார்த்தான், நான் தான் அவனை சமாதானப்படுத்தி கொடுக்க வேணாம்னு சொல்ல வச்சேன் அப்படின்றாரு. ஆக்சுவலா நான் தான் அவன் மேல கேஸ் போட்டுருக்கணும், அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு நம்ம லூசிஃபர் சொல்றாரு. இந்த கேஸ் நீ ஹேண்டில் பண்ண போற, ஸோ டிடிடி கோல பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு இவன் சொல்லிட்டு கிளம்புறான். அதுக்கு நம்ம லூசிஃபர் எஸ் சார் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. நெக்ஸ்ட் டே இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த பென்னின்னு ஒருத்தர் இருக்கான் இல்லையா, அவங்க ரெண்டு கேங் மெம்பர் சொன்னாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த கேஸில் கொஞ்சம் உஷாராக இருங்க, எனக்கு கேங் மெம்பர் மோசமானவங்க அப்படின்னு இவர் சொல்கிறா. ஆ நான் உஷாராக இருக்கேன், நீ உஷாராக இருந்துக்கோ, நீங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஏன் நீ அப்படி சொல்கிற, உன்னோட எக்ஸஸ் பண்ண டேன் தான் சொன்னா, அவன் என்னை மீட் பண்ணா, உன்னை சேஃபாக இருக்க வைக்கணுமா, நான் உன்னை பாதுகாக்கணுமா அப்படின்னு இவர் சொல்கிறான். இவன் கடுப்பாகி வெளியே போய் டோர் கதவை லாக் பண்ணி விட்டுறா. டிடெக்டிவ் என்னை வெளியே விடுங்க அப்படின்னு இவன் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறா, குழந்த மாதிரி பேசினல்ல, இப்போ குழந்த மாதிரி உள்ள கடை, இவன் மட்டும் அந்த வீட்டுக்கு போகிறா. அவங்க ரெண்டு பேர் சொல்லி நான் லிஏபிடி டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்கேன், உங்கள்கிட்ட நான் பேசணும், வெளியே வாங்க அப்படி அந்த டோர் கதவிட்டு கேட்குறா. அவங்க நல்லா மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இவன் டோர் கதவை உடச்சி உள்ளே வந்துடுறா. உள்ளே வந்து பார்த்தா லூசிஃபர் சடனாக ஒரு லேடி கத்துறா. சடனாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த லேடி கத்துறா. என்னதுன்னு பார்த்தா என்னன்னு உள்ள தேடி கோல் வரா. அங்கே பார்த்தா லூசிஃபர் கூலாக உட்காந்துருக்காரு. அங்கே பார்த்தா லூசிஃபர் கூலாக உட்காந்துருக்காரு. நீ எப்படி உள்ள வந்து அப்படின்னு இவ கேட்குறா. இந்த பொம்பளை சொல்றா, இந்த நீங்க எப்படி என் வீட்டுக்கு வரலாம், என்ன கேட்காம இப்படி இந்த வீட்டுக்கு வரலாம், நீங்க இப்படி வீட்டுக்கு வந்ததுனால உங்க மேல நான் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றான், இந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, செத்து போனால அந்த பொண்ணு, அவ என்னோட கசின் தான், இந்த கொலை பண்ணிடுறது கண்டிப்பா எல்லோ வைப்பரா தான் இருந்திருக்கும், பென்னி செஞ்ச கொலைக்காண்டி இந்த எல்லோ வைப்பர் ஜெயிலுக்கு போனா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அவன் ரீசெண்டாக தான் பெயில ரிலீஸ் ஆனா, கண்டிப்பாக வந்தா பண்ணிருக்கணும், கண்டிப்பாக வந்தா பண்ணிருக்கணும் இந்த கொலை அப்படின்ற. எல்லோ வைப்பர் பென்னி கண்டி ஜெயிலுக்கு போனா, ஆனால் பென்னி நல்லா காசு பண்ணமும் இங்கே ஜாலியாக இருக்கான், அவன் அம்போன்னு அங்கே விட்டுட்டான், ஸோ அதுதான் அவனுக்கு செம கடுப்பாக இருந்தோம், அதனால தான் இந்த கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. டிடிட்டு கோல் சொல்கிறா, இப்போ நம்ம பென்னி வான் பண்ணி விடணும், ஏன்னா எல்லோ வைப்பர் வெளியே வந்துட்டான், கண்டிப்பாக அவன் பென்னிக்கு ஒரு பிரச்சனை தருவான் அப்படின்னு. டிடிட்டு கோலுக்கு ஒரு மெசேஜ் வருது, பென்னி நினைப்பிருக்கான், யாரோ செத்துட்டாங்கன்னு. பென்னி இருக்க இடத்துக்கு இவங்க ரெண்டு பேர் வராங்க. அந்த வீட்டுக்கு வந்தா ஒரே பிளட்டா இருக்கு. இவங்க ரெண்டு பேர் உள்ள வராங்க. அங்க பென்னி சோகமா உட்காந்து அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட பாடி கார்டு கால் பண்ணான், அவன் யாரோ பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு. உன்னோட ஓல்டு ஃப்ரெண்ட் எல்லோ வைப்பர் வெளியே வந்துட்டான் அவன், அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்படியா, அவன் எப்போ வந்தான்? இது கேட்ட பென்னி ரொம்ப சாக வரான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்கல்ல, அங்க சாகடிக்கப்பட்டு பென்னியோட பெட்டு தான் கொலை பண்ணிருக்காங்க. அந்த பென்னியும் அவனோட பாடி கார்டும் பென்னியோட பெட்டு இழந்ததுக்கு நினைவு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இப்போ எல்லா வைப்பரை பார்க்க லூசிஃபரும் கோனும் கிளம்புறாங்க. கட் பண்ணா அமண்டேல் இந்த டாக்டர் லேடியை பார்க்க வர்றாரு. நம்ம ரெண்டு பேர் ட்ரிங்க் சாப்பிடலாமான்னு கேக்குறாரு. உன்னோட பேஷண்ட் பத்தி எனக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. உன்னோட பேஷண்ட் பத்தி என்ன சொல்லு, என்னோட பேஷண்ட் பத்தி உன்னோட சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்துறாரு. அவளை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு நம்ம அமண்டேல். டிடிடி கோல் சொல்றா, இதெல்லாம் நடக்க காரணம் நீ தான், நீ பென்னிக்கு ஹெல்ப் பண்ணனால தான், பென்னி பணக்காரனா இருந்தான், அவன் அவன் ஃப்ரெண்ட் எல்லோ வைப்பருக்கு எதுவும் பண்ணல,
ஸோ அந்த கடுப்புனால தான் எல்லோ வைப்பார் அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டான். ஸோ இதெல்லாம் ஒரு காசு அண்ட் எஃபெக்ட் ஆகுதுதான், நீ அந்த வெனிக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கே நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறான். நான் ஒரு டெவில், என்கிட்ட ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நான் அதை கொடுத்து தான் ஆகணும், அவங்க அவங்க பண்ணுற விஷயத்துக்கு அவங்க தான் பொறுப்பாகணும், நான் பொறுப்பாக முடியாது. இவங்க ரெண்டு பேர் அங்கே வந்துடுறாங்க. எல்லோ வைப்பர் வந்து நிறைய பேருக்கு டீச் பண்ணிட்டு இருக்காரு செவுத்தில் எப்படி பெயிண்ட் அடிக்கிறதுன்னு. செவுத்தில் பெயிண்ட் பண்ணி அந்த ஒரு ஆர்டருக்கில் அது டீச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லோ வைப்பர், நான் உங்கள்கிட்ட விசாரிக்க வந்திருக்கேன், உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா அப்படின்னு இவர் கேட்குறாரு. ஏன் பயப்படுறீங்க எல்லோ வைப்பர் அப்படின்னு இவர் கேட்கிறாரு. நான் கொலை பண்ணு ஆதாரம் இருந்தா அரெஸ்ட் பண்ணுங்க, ஏன்னா வெளியே போங்க அப்படின்றாரு. இவங்க பேசிட்டே இருக்க சமயத்துல சடனா நிறைய கார் வருது. அந்த கார்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஷோல செத்து போனால அவளோட கசின் தான். ஸோ வைப்பர் கொலை பண்ணதுனால அவனை பழி வாங்க வந்திருக்காங்க. நீங்க எல்லாம் தயவுசெய்து அப்படியே போயிருங்க அப்படின்னு கோல் சொல்றான். நாங்க இந்த கேஸை பாத்துக்கிறோம், நீங்க தயவுசெய்து அப்படியே போயிருங்க அப்படின்னு சொல்றான். ஆனா இவர் சொன்னது எதுவுமே அவங்க கேட்கல. கண்ணை எல்லாம் எடுக்கிறாங்க, கண்ணை இவங்க ரெண்டு பேர் மேல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லூசிஃபர் என்ன பண்ண போறாரு, எப்படி சேவ் பண்ண போறாரு. இங்க லூசிஃபர் பேசுறது உங்க பழி வாங்குற குணம் அது கரெக்ட் தான், நானும் ஒரு டெவில், நானும் பழி வாங்குறது தான் விரும்புவேன். இப்போ பார்த்தீங்கன்னா உன்னோட ஃபேண்ட் ரொம்ப கீழே இருக்கு, அது கீழே விழுந்துற போது அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள பேசி அவங்கள திசத்து இருக்கிறாரு. நீ அவரோட ஃபேண்டை பற்றிலாம் பேசுற அப்படின்னு இவர் சொல்றா. அதுக்கு லூசிஃபர் சொல்றா, நான் ஃபேண்டை பற்றி பேசுறேன், ட்ரௌசர் பற்றி தான் பேசுறேன் அப்படின்றாரு. சரி அவங்களாம் எங்கன்னு சொல்லி கேட்குறா. அதுக்குள்ள அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. சரி அவங்களா போனா பரவாயில்ல, மொதல் இவனை போட்டு தாக்க அப்படின்னு இவன் சொல்றான். சடனா கரண்ட் போது லூசிஃபர் டிடெக்டிவ் கோல் காப்பாத்திடுறான். அங்க யாரோ வந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா மஸ்கின் வந்திருக்கா. லூசிஃபரை காப்பாத்த அவங்கள அடிக்கிறான். மர்கின் சொல்றா, நான் காப்பாத்தினது லூசிஃபர் தான், வேற யாரும் இல்ல. போலீஸ் அங்க வந்து எல்லா குற்றவாளியும் பிடிச்சிருக்காங்க. போலீஸ் வைப்பரையும் அவங்க கேங் மெம்பரையும் அரெஸ்ட் பண்றாங்க. வைப்பர் யூஸ் பண்ண கன் அவங்களுக்கு கிடைக்குது. சோ இந்த கண்ணு தான் இந்த ஃபேஷன் ஷோல இந்த பொண்ணு கொல்லப்பட்டால அப்ப யூஸ் பண்ண கண்ணு. எதுக்கு என் மேல கோபமா இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் தானே பண்ணேன், பாரு வைப்பர் அரெஸ்ட் பண்ணிட்டோம். சரி எனக்கு ஏன் இந்த மாதிரி நீ ஹெல்ப் பண்றன்னு இப்ப கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா, அப்ப சொல்லு என்னன்னு அப்படின்றாரு. ஏன்னா உனக்கு பவர் வேணும், நீ போற இடத்துல எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கணும், அதான் உன்னோட ஆசை. இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடறான். லூசிஃபர் சொல்றாரு, கண்டிப்பா இந்த கொலைய வைப்பர் பண்ணிட மாட்டான், ஏன்னா அவர் பசங்களுக்கு சொல்லி கொடுக்க கிளாஸ்ல ஏன் கன் எடுத்துட்டு வர போறாரு. ஆமா நான் இன்னசென்ட் வைப்பர்னு சொல்றான். இப்போ லூசிஃபர் அவரோட பவரை யூஸ் பண்ணி வைப்பரோட மனசுல என்ன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறாரு. உனக்கு என்ன ஆசைகள், என்ன தேவை, அதெல்லாம் கேட்கறாரு. அது வைப்பர் சொல்றான், என்னோட வேலையை செய்யணும், என் வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றான். நான் கண்டிப்பா அவனை கொலை பண்ணல, இல்ல உண்மையிலே நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் ஃபேஷன் ஷோ போயிட்டு அவனையும் சுடாமல் விடணும். லூசிஃபர் சொல்றாரு, இவன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு, கண்டிப்பா வைப்பர் பண்ணிருக்க மாட்டான், அப்ப வேற யாருன்னு கோல் கேட்கறா. இப்போ லூசிஃபர் பென்னியை பார்க்க வர்றாரு. பென்னி அவன் துபாயில வாங்கின ஒரு ஓவியத்தை காட்டுறான். இது ரொம்ப காசு கொடுத்து வாங்கினேன் பாரு அப்படின்னு லூசிஃபர்ட்ட காட்டுறான். லூசிஃபர் சொல்றாரு, டெவிலுக்கு பிடிக்காத விஷயம் ஏமாத்துறது, நான் யாரை ஏமாத்தேன் அப்படின்றான். அவன் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டேன். அங்க வைப்பரும் வரான். ஸோ பென்னியும் வைப்பரும் பேசிக்கிறாங்க. கோல் சொல்றா வைப்பருக்கு உண்மையான டேலண்ட் இருக்கு. ஸோ அவனோட உனக்கு டேலண்ட் கம்மி, ஸோ அதனால அவன் நீ அவன் மேல போராமப்பட்டிருக்க. நீ தான் எல்லா பிளானும் பண்ணி வைப்பர் ஜெயில் போக வச்ச. ஆக்சுவலா வைப்பர் ஒரு நிரபராதி அப்படின்றா. கோல் சொல்றா, சோ அங்க வந்து சுட்டது பென்னியோட அடியால் அந்த மொட்டையன் தான் பண்ணான். இதெல்லாம் பண்ணிட்டு வைப்பர் மேல இந்த பழிய போட்டானுங்க. அந்த மொட்டையனும் வளர்றான், பென்னி தானே பண்ண வச்சாரு, பென்னி சொன்னனால தானே பண்ணேன், இல்லைனா பண்ணிருக்க மாட்டேன். பென்னி என்ன பார்ட்னர் ஆக்குறேன்னா அதனால்தான் இந்த கொலை பண்ணேன், அதனால தான் நான் ஷூட் பண்ணேன். இந்த பழிய வைப்பர் மேல போட்டோம், நாங்க வளர்த்த நாயை கூட கொண்டுட்டோம், எல்லாம் பென்னினாலதான் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டையை ஆளுறான். நான் உன்னோட பெட்டர் சொல்லி வைப்பர் கிட்ட சண்டை போடுறான் பென்னி. பென்னியை சம்மாடி அடிக்கிறாரு. லூசிஃபர் அவரோட டெவில் ஃபேஸை கட்டுறாரு, மிரண்டு போறான் பெண்ணி. அன்னைக்கு நைட்டு செத்து போனால அந்த பொண்ணுக்கு நினைவெளிஞ்சில் நடக்குது. ஸோ அந்த போலீஸ் ஹெட் ஆஃபீஸர் சொல்றாங்க, ஃபேஷன் ஷோல ஒருத்தவங்க ஷூட் பண்ணால அந்த பொண்ணை, அவனை நான் கண்டுபிடிச்சோம், அவன் இப்போ ஜெயில இருக்கான், இப்போ அவங்க அம்மா நிம்மதியா தூங்கலாம் அப்படின்றாங்க. லூசிஃபர் அவர் சொன்னது போல கோலோட பாச எல்ஏபிடி சீஃபா மாத்துறாரு. கோல் சொல்றா, நீ இதெல்லாம் நீ எப்படி பண்றியான்னு தெரியல. அதுக்கு லூசிஃபர் சொல்றாரு, அவளுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு, எனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. இப்போ லூசிஃபர் சொல்றாரு, நான் அஃபீஷியல் சர்வேலன்ஸ் கன்சல்டன்ட், எல்ஏபிடி டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு. சரி சரி நீ வின் பண்ணிட்டேன், இப்போ நம்ம ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ் அப்படின்னு இவ சொல்றா. கொஞ்ச நேரத்தில் அவ கொஞ்சம் கடுப்பாய் லூசிஃபர் அங்கே விட்டுட்டு கிளம்பிடுறா. எங்கிட்ட போன் கூட இல்லை, என்ன விட்டு போயிட்டா அப்படின்றாரு நம்ம லூசிஃபர். அன்னைக்கு நைட்டு லக்ஸ் கிளப்புக்கு லூசிஃபர் வராரு. அவர் அங்கே சரக்கு அடிக்கிறாரு. மர்கிதீன்கிட்ட பேசுறாரு, சியர்ஸ், என்னை காப்பாந்ததுக்கு நன்றி அப்படின்றாரு. இவர் சொல்றாரு, எனக்கு எது நடந்தாலும், நான் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் நீ எனக்கு வருவ, நீ எனக்காக வருவன்னு தெரியும். கட் பண்ண டிடிடி கோலை காட்டுறாங்க. டிடிடி கோல் அவள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கா, அவளை முறைச்சு பார்க்கறா மர்கிதீன். மர்கிதீன் அவளை கொலை பண்ண போறாளா என்ன பண்ண போறான்னு தெரியல. கிட்ட காட்டுறாங்க. அப்ப சடனா கோல் எந்திரிக்கிறா, ஆனா யாருமே அங்கே இல்லை. இதோட இந்த எபிசோட் முடியுது.